கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் அக்கறையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம், பீச் சைடு, ரொம்ப அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாரு. இது வந்து 30 feet road 10 வீடு பாருங்கள், வீட்டோட வியூ நான் காமிக்கிறேன், ரொம்ப அழகாக எல்லாமே ஒரே மாதிரி வீடு தான், பட் வால் ஷேரிங்லாம் எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்டிங்கும் பண்ணியிருக்காங்க, பார்த்து தெரியாது. ஃப்ரண்ட் வியூ நான் காமிக்கிறேன் அப்படியே, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள அழகாக பாருங்கள், கார் போகுது, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய லாரி போகிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்டர் கம்பெனி. இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, லைட்டிங் போடணும், சோலார் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு அழகான ஒரு வீடு. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பில்டருக்கு ரொம்ப நீங்கள் வந்து பில்டரை பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல ஒரு சின்ன லேண்டில் வந்து அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாருமே பண்ணாங்க, குயிக்காக சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. அவங்களோட பில்டிங் கட்டினாங்கன்னா குயிக்காக சேல் ஆகிறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ இது தான், உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் லேண்டு, ஆனால் வீட்டோட வாசல் வந்து நார்த் ஃபேஸிங் வச்சுருக்காங்க. 25 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 25 feet ஃப்ரண்டேஜ், 1200 square feet லேண்ட் ஏரியா, நல்ல கார் பார்க்கிங், 2 car parking. நீ இன்னும் குயிக்காக வச்சுன்னா ஒரு 3 car parking கூட வைக்கலாம், 3 car parking கூட இருக்கலாம். ஃபுல்லாக கேட் பண்ணியிருக்காங்க, நல்ல ரூப் ஆகிட்டு 3 car park கூட நீங்கள் நிறுத்திக்கலாம், பைக் பார்க்கிங் ப்ளஸ்ஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வெண்ட்டை நீங்கள் யாராவது தங்க வைக்கணும், இல்லை டிரைவர்ஸ் யாராவது அடிக்கடி வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். இது வந்து டாய்லெட், பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் வந்து சர்வெண்ட்டு டிரைவர்ஸ் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழேவே அவங்களுக்கான ரூம், சர்வெண்ட்டுக்கான சின்னதாக ஒரு ரூம், இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஏன்னா நைட்டில் வெளியே வரவன அப்படின்னா அழகாக சின்னதாக ஒரு கட்டில் போட்டு படுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. உள்ளவே பாத்ரூமுக்கு அந்த டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, சின்னதாக தான் இருக்குது. பாத்ரூம் டாய்லெட் நல்லா அழகாக வந்து இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளவே ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ரெண்டு விஷயம் மேஜராக நீங்கள் பார்க்கணும், கீழே சர்வெண்ட்டுக்கு சின்னதாக ரூம் கொடுத்துருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் ஜிம் இருக்குது, அடுத்து லிஃப்ட் இருக்குது. சின்ன லேண்ட்லேயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ஜிம் ஏரியா. ஸ்விம்மிங் பூல், இந்த ஸ்விம்மிங் பூலுக்காக அவர் வந்து மாதம் 2500 ரெண்டில் இது மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க தனியாக. நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் வீட்டுக்குள்ளே, இன்னும் நீங்கள் எதாவது டிசைன் இதில் மறைக்கணும், வீட்டில் இருக்கிற நம்ம லேடிஸ் குழந்தைங்க குளிப்பாங்க அப்படின்னா இது நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மேலே போகலாம், கீழே எல்லாமே பார்த்தாச்சு, அழகாக கார் பார்க்கிங் போட்டு பண்ணியிருக்காங்க. 3200 square feet பில்டப் ஏரியா, இதிலே 5 BHK பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டு நான் மேலே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் லிஃப்ட்டு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குது, பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும், அந்தளவுக்கு வந்து செக்யூராக பண்ணியிருக்காங்க. வியூ ரொம்ப அழகாக இருக்கும், மேலே போகலாம். நம்ம மேலே வந்த உடனே நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு வித் ஃபிங்கர் பிரிண்ட் லாக், டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு, டோரோட ஹைட்டு டீ வுட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு லாக் பண்ண மாதிரி நல்ல திக்னஸில் கொடுத்துருக்காங்க. வீடியோ டோர் யார் வராங்க, வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டைன் ஒன்று பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல், பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஓனர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு வீட்டுக்கு, ஏன்னா அவர் வர்றதுக்காக பண்ணார். இப்போ வந்து அவர் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறாரனால இதை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். பாருங்கள் இந்த திக்னஸே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. கபோர்டு, டிவி கபோர்டு,
எந்த அளவுக்கு திக்னஸ் போட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஹால் நல்ல ஒரு பெரிய ஹால், ஹால் வியூ பாருங்க, ரொம்ப அழகாக வியூ பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு, லைட்டிங் ஃபால் சீலிங் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஜன்னல், பெரிய டிவி கபோர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து நான் கீழே ஓப்பன் பண்ணல, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆ லிஃப்ட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, மூணு பேர் நாலு பேர் அட்டன் டைமில் போகலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லாம் இருக்குது, அப்பப்போ கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 6% போகலான்னு கொடுத்துருக்காங்க அதில். இது வந்து பேரண்ட்டுக்கான ஒரு பெட்ரூம், வீட்டில் ஏஜ்டு பீப்புள் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கான ரூமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷன். மேலே வால் வரைக்குமே இந்த கபோர்டு வந்து பண்ணியிருக்காங்க, கபோர்ட்ஸ் வந்து எல்லா கபோர்ட்ஸுமே வந்து மேக்ஸிமம் வால் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பெரிய மேக்கப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோட்டில் வந்து ரொம்ப வாக்கப்பட்டு சென்ஸு, பீச் வியூ சூப்பராக தெரியும். மாடி மேலே நான் காமிக்கிறேன், இது கிளாஸு, உள்ள பாத்ரூம் ரொம்ப அழகாக வந்து எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே ஜாக்குவார் தான், ஃபுல்லாக பாத்ரூம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜாக்குவார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி கொடுத்துருக்காங்க, ஃபேன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். அடுத்தது இங்கே மூவ் ஆகி வருவோம், கிச்சன் வித் டைனிங். அழகான ஒரு கிச்சன், மாடுலர் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ப்ளஸ் பூஜை ரூம். இது வந்து பூஜைக்கான கபோர்ட்ஸ், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிளாஸ் டைப் போட்டு உட்டான டிசைனு, மயில் ரெண்டு மயில் இருக்கிற மாதிரி டோரோட கிளாம்ப், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டிங்கு, இங்கே ஸ்டோரேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கிச்சனில் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சின்னதாக வந்து லைட்ஸ்லாம் நல்லா அழகழகாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட்டு. அடுத்து இங்கே ஒரு வாஷ்பேஷன், இந்த சைட் ஃபுல்லாக கிளாஸு, சிம்னி ப்ளஸ் வந்துட்டு ஸ்டவ் இருக்கு உங்களுக்கு. எல்லாமே புது மெட்டீரியல், புது கண்டிஷன், எல்லாமே வந்து அன்யூஸ்வல் பிராண்டடாக எல்லாமே அவரோட வீட்டுக்காக, அவர் வந்து ஓனாக இருக்கிறதுக்காக போட்டது. இதாவது ஓவன் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜ் பாருங்க, இருக்கிறதே தெரியாது ஃப்ரிட்ஜ், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்றதே தெரியாது, அந்தளவுக்கு அழகாக வந்து பிளான் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும் கபோர்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, இருக்கிறதே தெரியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால், பேரண்ட்டுக்கான ஒரு பெட்ரூம், அடுத்து கிச்சன் டைனிங். எங்கே போகணும் அப்படின்னாலும் மொட்டை மாடி வரைக்குமே லிஃப்டில் நீங்கள் போய்க்கலாம், மேலே போகலாம். இப்போது இங்கேருந்து இந்த ஹாலோட வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைட்டிங்லாம் அழகாக பண்ணியிருப்பாங்க கிச்சன். மேலே வந்து சின்னதாக ஒரு லாபி கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூமில் கிடையாது, இது நீங்கள் பெட்ரூமாவோ ஆஃபீஸ் ரூம், ஸ்டடி ரூம், கிட்ஸுக்கான ரூம் எப்படி வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ரூமானு பண்ணிக்கலாம். இந்த கபோர்ட்லாம் பாருங்கள், ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக, ஹைட்டு சீலிங் ஹைட்டு வரைக்குமே பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஜன்னல், பெரிய ஜன்னல், எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு ஸ்பிட் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட் பாருங்கள், ரேக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதுலேயுமே அந்த கபோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே வாட்ரோப் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், நம்ம பார்க்குற மூணாவது பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்சு பாத் இருக்குது, அட்டாச்சு பாத்து
பெரிய கிளாஸ் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பெட்ரூம் பார்த்துட்டோம், அடுத்தது நாலாவது பெட்ரூம். இது ஒரு காமன் பாத்ரூம், காமன் பாத்ரூம். இதில் எங்கள் வாஷ்பேஷன், பெரிய கிளாஸு, அடுத்தது எங்கள் ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இதான் நாலாவது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் கூட. நல்லா வியூ பாருங்கள். இதில் ஒரு பால்கனியும் இருக்குது. சுற்றி சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு. நல்ல பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்காங்க. நெய்போர்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டால் தான். இது மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து வார்ட்ரோப் பாருங்கள். ஃபுல்லாக வந்து எல்லா வார்ட்ரோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூப் வரைக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபால் சீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுமே நிறைய செலவு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஷவர் ஏரியா உள்ளே வந்துருக்கோம். ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டீம் பாத்துக்காக ஸ்டீம் பாத் செட்டப் பண்ணுவோம். ஃபுல்லாக எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல், ப்ளஸ் க்ளோஸ்டு, ப்ளஸ் எங்கள் பாத்ரூம் கம் டாய்லெட். இதில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி. இது வந்து ஒரு சின்ன பால்கனி. திக்கி லாக் பண்ணியிருக்கேன், திறக்க முடியல. சின்ன வந்து பால்கனி திறந்துச்சு. ரோட் சைட் பால்கனி, சின்னதாக ஒரு பில்லர் மாதிரி இங்கே எழுப்பியிருக்காங்க பாருங்கள். ரோட் வியூ, சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதுவும் ஒரு ஃபேமஸ் ஆக்டரோடது, அது ஒரு ஃபேமஸ் ஆக்டரோடது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மசூதியும் தெரியும் உங்களுக்கு, சர்ச்சும் பக்கத்தில் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே வந்து வீட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க என்னோடய வீட்டிலேருந்து பார்த்தா எனக்கு வந்து பீச் தெரியணும் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு வியூ இருக்கும். ஏன்னா நடு நடுவில் வீடு நிறைய பேர் பெரிய வீடு கட்டிடுவாங்க. இந்த ஏரியாவில் அது மாதிரி இல்லை. நல்ல அழகாக வந்து தெரியுது. லிஃப்டில் வந்தீங்கன்னா பாருங்கள், லிஃப்டில் அந்த ஏரியா வரைக்கும் வரலாம். இங்கே ஓப்பன் டு ஸ்கை, ஸ்கை நீங்கள் நைட்டில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கொடுத்து மேலே வந்தாச்சு பாருங்கள். இங்கேருந்தே வியூ நல்லா தெரியுது பாருங்கள். பீச்சோட வியூ வந்து அழகாக தெரியும். பர்கோலா பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து ஒரு ரூம், சர்வன்ட் ரூமு. ஸ்டோர் ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனும் கூட. பீச் வியூ அழகாக இருக்கும். நான் இன்னும் போய் பார்க்குறேன். மேலே வியூக்காக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, அதுவும் போய் பார்த்துடலாம். மேலே வந்தாச்சு. நல்ல ஒரு வியூ ஃபுல்லாக தெரிந்து பாருங்கள். பீச் அழகாக, பீச் வியூ. நல்லா அழகாக இருக்கும். எந்த ஒரு பில்டிங் ஹைட் ரொம்ப கிடையாது, நல்ல வியூ எப்பயுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் வியூ, அந்த ஸ்கை வியூ, ஓப்பன் வியூ. உள்ள சன்லைட் வரணும் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டேங்க் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.35 crore கோட் பண்ணுறாங்க. டோட்டலி 3.35 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். சேலாக ரெண்ட் பண்ணித்தரோம். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி எது இருந்தாலும் எங்களை கூப்பிடலாம். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். தேங்க்யூ.